ஸோ இப்போ ஒரு லவ் ஸ்டோரி பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. பட் ஒரு காமெடி ஆக்ஷன் அப்படிங்கும் போது மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாகவே அதுக்கு தான் மாசான ஆடியன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதில் வந்து இப்போ டைரக்டருக்கு ரீச் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது மாசாக பண்ணுறவங்களோ இல்லை ஒரு ஆக்ஷன் பண்ணுறவங்க தான் ரீச் இருக்கு. அது மாதிரி தோல் அது சொல்கிறப்போ வந்து இந்த இப்போ டாக்டரு லோகேஷ் கனகராஜோ இல்லைன்னா நம்ம நெல்சனே சொன்னாப்ல. பட் என்ன ஃபேக்ட்னா கைதி படம் ரிலீஸே ஆகலை. கைதி படம் ஷூட்டிங் பண்ணும் போதே விஜய் ஓகே பண்ணிட்டாப்ல. அந்த படம் டீசர் வரது முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு படம் பண்ணுறாருன்னு. கேட்டு தானே. அதுக்கப்புறம் நம்ம இது இதுவும் அப்படிதான், நம்ம நெல்சனும் அப்படிதான். டாக்டர் ஷூட்டிங் அப்பவுமே ஆக்சுவலா போன தீபாவளி வரைக்குமே ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு டாக்டர்லாம். பட் அவர் வந்து ஓகே பண்ணது வந்து 2020 ஓகே பண்ணிட்டாரு. ஸோ அவருடைய அந்த 2 டைரக்டர்ஸோட விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா முத படம் மட்டும்தான். ஸோ இங்க ஜானர் முக்கியமே இல்லை, இந்த ஜானர் முக்கியமே இல்லை, பிரசன்டேஷன் எப்படி இருக்குன்றதுதான் முக்கியம். அதுதான் ஆதிக்கு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தோம். ஆதி வந்து ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு ஆக்சன் விட்டுருக்கேன், ஒரு ஜனரஞ்சகமான படம் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு படமா இருந்தா மக்கள் ஜாஸ்தியா அதிகமா பார்ப்பாங்க. அது உண்மைதான். இப்ப நம்ம வீட்டுல நீங்க எல்லா படம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லா படம் பிடிக்கும். பட் ஒரு ஃபேமிலியா பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காமெடியோ இல்ல ஒரு 2-3 ஜானர் கலந்தாப்புல இருந்தாதான் அவங்களுக்கு பிடிக்குமே. வெறும் லவ் ஸ்டோரி உட்காந்து அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. மேபி ஏதாவது ரொம்ப ரொம்ப பழைய படமானா உட்காந்து பார்ப்பாங்க, தவிர புதுசாக அந்த படத்தை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி லவ் ஸ்டோரி எடுத்து மொத்த படத்துலேயே ரீச் ஆனவங்களும் இருக்காங்க. ஓமை கடவுளேன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை டைரக்டர் இப்போ தெலுங்குல முடிச்சிட்டாரு அடுத்த படத்தை. ஓமை கடவுள் அதான் சார் சொல்றேன். அந்த மாதிரி சில படங்கள் விதிவிலக்கா இருக்கு, அதையும் நான் ஏத்துக்கிறேன். விதிவிலக்கெல்லாம் இல்லைங்க, நல்லா எடுத்தா பார்ப்பாங்க, நல்லா எடுக்கலன்னா எந்த படம் எடுத்தாலும். சார் நான் முதலே சொல்லிட்டேன், லவ் ஜானரு குறைச்ச மதிப்பிட முடியாது. பட் அதெல்லாம் விட ஒரு பர்சன்டேஜ் கூட எதுல வருதுன்னா அந்த ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படத்தை விட்டுருங்க. ஒரு ஜனரஞ்சகமான படங்கும் போது மக்களோட ரீச் இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ற வரணும் இல்ல. இல்ல ஜனரஞ்சகமான படம் வேற, ஆக்ஷன் படம் அதான் நான் சொல்றேன். இப்போ எஸ் ரவிக்குமார் எடுக்கிறதுலாம் ஜனரஞ்சகமான படம், வேறரசு எடுக்கிறதுலாம் ஆக்ஷன் படம். ஆக்ஷன்ல ஜனரஞ்சகம் ஆக்ஷன் கிடையாது, அது வந்து கமர்ஷியல் மசாலா படம். அது அவர் எடுக்கிற படம். ஆமா ஆமா. இப்போ 96 படத்தையே வந்து இப்போ அந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதே மாதிரியான படங்கள் ஒர்க் அவுட் ஆகல. நீங்க சொல்லுங்க, இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுங்க. இல்லங்க, இப்போ நடுவுல ஒருத்தர் நல்ல பாயிண்ட் சொன்னாரு, அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த ராஜ்குமார் ராணி அவர் எடுத்த படங்கள்லாம் என்ன படம் எல்லாமே? ஆமா ஆமா, முன்னாடி மதிப்புல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே நான் காமெடி படம் தான். இல்ல இல்லங்க, அவருடைய மதிப்பு எல்லா பெரிய பெரிய ஹீரோஸும் அவரு கூட நடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவருக்கு மதிப்பு இருக்கா? பண்றாரு அவரு சார். முன்னாடியே தமிழ் இருந்திருக்காங்க சார், பாக்கியராஜ் இருந்திருக்காரு, விக்ரமன் இருந்திருக்காரு. விக்ரமன் எல்லாம் ஆக்ஷன் படம் எடுத்ததே இல்ல. ஆனா இருந்திருக்காங்க. ஒரு 2012-13 கூட நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட எல்லாம் ட்ரை பண்ண அவருக்கு அவரோட படமும் நினைச்சா இருந்தாரு. பட் என்ன ஆச்சு, இந்த முந்தின கமிட்மெண்டா இல்ல அடுத்த படத்துல தோல்வியான்னு தெரியல, அது பண்ண முடியாம போயிருச்சு. இல்ல இல்ல, அந்த கார்த்தி படம் சரியா போயிருந்தா ஒரு மணிரத்னமே ஆக்ஷன் படம் அதிகமா எடுக்க மாட்டாரு. அவருமே அந்த லிஸ்ட் தான், அவருமே மாத்தி மாத்தி தான் எடுப்பாரு. காமெடி படம் எடுக்க மாட்டாரு, லவ் டிராமா அந்த மாதிரி தான் எடுப்பாரு. ஆனா ரீச் ஜாஸ்தியா இருக்கு. எதுக்கு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன இந்த ஆஃப் ஐட்டம் நடிக்கிற படத்தோட மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது வேணா உண்மைதான். ஆமா, அது யங்ஸ்டர்ஸ் அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்க, பிசினஸ் இருக்கும். இன்னொன்னு ஆக்ஷன் ஹீரோஸ் எப்பயுமே அவங்க படம் தான் பண்ணுவாங்க. விஜய் படம், அஜித் படம் பண்றவங்க ரீச் அதிகமா இருக்கு. இப்போ 2வது வந்து சந்திரமுகி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு காமெடி படம் தான். ஆனா அந்த காஞ்சனா படத்துக்குலாம் முன்னோடியே அந்த படம் தான். இந்த அப்படியே ஜானர் இருக்குன்னே அவன் நம்ம தமிழ் சினிமாக்கு சொன்னதே அந்த படம் தான். அந்த முனி படத்துல பாத்தீங்கன்னா கூட 2-3 இடத்துல ரஜினி சந்திரமுகி ரெஃபரன்ஸ் கூட வச்சிருப்பாப்ல. ஸோ அது வந்து ஆக்ஷன் ஹாரர் காமெடி படம் தான் அது. ஆக்சுவலா அது வந்து ஒரு ஆக்ஷன் படம் எல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2 ஃபைட் தான் நினைக்கிறேன் படத்துல. முதல்ல ஒரு ஃபைட்டு, ஓப்பனிங்ல ஒரு ஃபைட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இந்த சோனு சூதோட ஒரு ஃபைட் பண்ணுவாரு. அந்த 2 ஃபைட் தான் வேற படமே, அது ஃபைட்டே கிடையாது படத்துல. ஹலோ கேக்குதா ஆதி? ஹலோ கேக்குதா? டி வாசு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆமா சார், அவரு கன்னடத்துல இன்னும் கிட்ட ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. லாஸ்டா 2 படம் கூட ஹிட் கொடுத்தாரு. அதான் இல்ல இல்ல, அவருடைய பீக்ல இருந்து வந்த படங்கள்லாம் பார்த்தா ஆதி வேணா இப்ப கடந்த 10 வருஷத்தை பேசுறாருன்னா ஒரு 30-40 வருஷம் சினிமால பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்ல வரது டைவர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் 10 வருஷத்துல ரெஸ்பெக்ட் தான் நினைக்கிறேன். அவர் பேச மாட்டாரு. சொல்றீங்களா? இப்பதான் சொல்றேன் இவரு நம்ம ராஜ்குமார் அரேனி என்ன ஒரு ஜானர் எடுக்கிற ஆளே அடுத்த படத்திலேயே வேற ஜானர் எடுப்பான். ராஜ்குமார் அரேனிக்கு ஒரு மரியாதை ராஜ்குமார் அரேனி ஹிந்தியில இருக்கிற என்னுடைய ரொம்ப பிரியதர்ஷன் கமல் இவங்க எல்லாம் மலையாளத்துல பெருசா மத்த படங்கள் பார்க்க மாட்டேன். நான் தமிழ்லதான் சொல்றேன். தமிழ்ல இப்ப எனக்கு நான் சொல்றதுதான் சார். இப்போ எனக்கு எங்க இந்த கேள்வி ஆக்சுவலி வந்துச்சு அப்படின்னா, ஒரு நெல்சன் வந்து விஜய் கூட படம் பண்ண போறாருன்றப்ப ஏன் இந்த இது வருது, ஐயோ என்னடா பண்ணிட போறோம், என்னடா பண்ண முடியும், இதுக்குதான் தேவையில்லாம வேற யாராவது நல்லா ஆட்ட போயிருக்கலாம் இப்படின்ற இந்த டாக்ஸ் வருது இல்ல. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, நெல்சன் கூட விஜய் படம் பண்ண போறாப்ல அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பீக் எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. சரி புதுசா ஏதோ ஒண்ணு வரப்போகுது அப்படிங்கிற இதுதான் இருந்துச்சு எனக்கு. வந்து ராதேஷா ஓடிட்டு இருக்கு, பாக்குறவங்க பாருங்க. ராதேஷா ஓடிட்டு இருக்கு டைம்ல. ஸோ ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நெல்சன் இப்போ எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு நான் இன்னும் சொல்றேன், நான் எனக்கு தெரிஞ்ச கடந்த ஒரு ஒரு 2 decades நான் இந்த அளவுக்கு எக்ஸைட்டடா ஒரு விஜய் படத்துக்கு வெயிட் பண்ணதே கிடையாது. இந்த நெல்சன் படம் நான் லீஸ்ட் வெயிட் பண்ற அளவுக்கு இல்லையே. நான் மாஸ்டருக்கு அப்படி சொல்லவே இல்லையே. மாஸ்டர் எனக்கு ஆக்சுவலி நான் படம் பார்த்துட்டு பிடிக்கலன்னு தான் சொன்னேன். நிறைய வாட்டி பார்த்தேன்னு சொன்னீங்களா? நிறைய வாட்டி பார்த்தேன், 5 முறை பார்த்தேன். அந்த அதோட கிராஃப்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்காக அதெல்லாம் பிடிக்கல. பட் அது இப்போ நீங்க சொல்ற லாஸ்ட் 10 yearsன்னு எடுத்தா கூட அது சக்ஸஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன ராஜேஷ் மாதிரி தான். அந்த கார்த்தி படம் ஓடி இருந்தாருன்னா அவரும் பெரிய பெரிய ஸ்டாருங்களோட பண்ணியிருப்பார். அதுதான் அந்த கார்த்தி படம் தான். இல்ல சார், நீங்க அதான் திருப்பி அங்கேயே நீங்க போறீங்க. பெரிய ஸ்டார் கூட பண்றத பத்தியே நான் பேசல சார். பெரிய இப்ப நம்ம ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவனால கிளியரா ஒரு படத்தை எடுக்க முடியுமா, அதை மட்டும் தான் பார்ப்பாங்க சார். நான் அதை பத்தியே பேசல. அது ஒரு காமெடி டேரக்டர் எடுத்தாலும் சரி, இந்த டேரக்டர் எடுத்தாலும் சரி, அதெல்லாம் பத்தி பிரச்சனையே கிடையாதுன்னு. ஆனா நான் இன் ஜென்ரலா ஒரு இல்ல சார், நான் நிறைய விஷயம் கம்பைண்டா சொல்றேன் சார். நான் எல்லாமே இன்டர் கனெக்ட் தான், ஒண்ணு கூட ஒண்ணு இல்ல. ஒரு சம்பளமா இருக்கலாம், 100% சம்பளம் சார். 100% நீங்க பாருங்க, அட்லியோட சம்பளம் வந்து நீங்க பாருங்க, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷமா இருக்கிற சங்கருடைய சம்பளத்துக்கு பிளஸ் முருகதாஸ் இத்தனை படம் எடுத்த முருகதாஸ் சம்பளத்துக்கு ஈக்குவலண்டா இருக்கு அட்லியோட சம்பளம். அது விஜயோட படம் பண்ணதாலும் வச்சுக்கங்களேன். பட் ஸ்டில் ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தவங்களுக்கு தான் அந்த சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சம்பளம் மட்டும் கிடையாது சார். சம்பளம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொன்னாரு, ஒரு இன்டர்வியூவர் அவங்ககிட்ட எப்படி பேசுறாங்கன்ற ஒரு விதமா இருக்கும். அதாவது அவங்களுடைய சாதனைகள் எப்படி நான் எப்படி ஜாலியா பேசுறாங்கன்றத வச்சு சொல்லல. இப்ப விபி கூட எல்லாருமே நீங்க இப்போ ஒரு புது ஆடியன்ஸ் யாராவது ஒரு விபி கிட்ட பேசினா கூட அவங்க விபி கிட்ட ஜாலியா தான் பேசுவாங்க. ஏன்னா விபி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜ் அப்படி ரொம்ப ஈஸிலி அப்ரோச்சபிள். அந்த மாதிரி நான் அதை பத்தி பேசல. பட் ஸ்டில் ஒருத்தங்க இப்ப வெங்கட் பிரபு படத்தை பத்தி யாராவது ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்கிட்ட கேட்டா வெங்கட் பிரபு படங்களை பத்தி பேசும்போது எனக்கு கிராஃப்ட் ரொம்ப பெருசா தெரியும். அதுல ரொம்ப சூப்பரா இருக்கும் கிராஃப்ட். அதுல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சென்னை 28ல வந்து ஜெய் முதல்ல உள்ள வந்து இந்த ஒவ்வொரு ரூமா போய் தேடி வர தெரியுமா, ஒவ்வொரு ரூமா போய் தேடி கடைசியில பாத்ரூம் குள்ள போய் உட்காந்து அதுவா தெரியுமா, அதை ஷூட் பண்ணிருக்கிற விதம் சூப்பரா இருக்கும். கிராஃப்டா செம்மையா இருக்கும் அந்த சீன். நீங்க நல்லா பாருங்க. அவர் எந்த மாதிரி டைரக்டர் ப்ரோ? காமெடி டைரக்டர் இல்ல. ஒரே நிமிஷம் அவர் வந்து ஒரு காமெடி டைரக்டர் தான். ஆனா சொல்ற கேளுங்க, நான் என்ன எங்க வரேன்னு முடிச்சுக்கிறேன். சோ இப்ப அந்த படத்தோடைய கிராஃப்ட பத்தி, இப்ப வெங்கட் பிரபு படங்களுடைய கிராஃப்ட பத்தி பெருசா இங்க யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது யாருன்னா, இப்ப யூடியூப்ல டீகோடிங் பண்ணுவாங்க, அது இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க கூட விபியோடைய கிராஃப்ட பத்தி பேச மாட்டாங்க அதிகமா. விபி படங்கள்னா ஜாலியா இருக்கும்ன்றதோட அதை அப்படியே கடந்து போயிருவாங்க. இப்ப நீங்க நெல்சனோட படம் பாருங்க. நெல்சனோட படம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் கிராஃப்ட் வைஸ். அவர் யூஸ் பண்ண லைட்டிங்கா இருக்கட்டும், இல்ல இப்போ ஒரு லோகேஷ் படத்தோட இல்ல ஒரு குமாரராஜா படத்தோட இதை டீகோட் பண்ற மாதிரிலாம் உட்காந்து அந்த படத்தை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. டாக்டரை பார்த்தா ஜாலியா இருந்துச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு அதான் சொல்றேன் நான். இப்போ அதுல கிராஃப்டா அவ்வளவு விஷயம் சூப்பரா இருக்கும், அதெல்லாம் பேச மாட்டாங்க. நீங்க சம்பள விஷயத்தையும் எடுத்துக்கங்க, இந்த மாதிரி விஷயத்தையும் எடுத்துக்கங்க, ஒரு ஆடியன்ஸ் எப்படி அவங்களை அப்ரோச் பண்றாங்கன்றதையும் எடுத்துக்கங்க. என்னடா ஒரு காமெடி படம் பண்றவனுக்கு போய் படம் பண்றாரா அப்படின்னு ஆடியன்ஸ் அவ்வளவு எடுத்துக்கங்க. இது எல்லாத்துலயுமே அந்த மரியாதை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றேன் நான். Come in. Bro. எனக்கு அதுலயும் நான் அதுல உடன்படுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாநாடுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பேபி படத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கு, அவங்க அவங்களோட ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் மாநாடு சக்சஸ்க்கு அப்புறம் தான் எல்லா படத்தையும் பார்த்துட்டு எல்லா படமும் டிஃப்ரெண்ட் சேனலா எடுக்கிறாங்கன்றத ஒத்துக்கிட்டாங்க. அது நீங்க பழைய ரிவ்யூ பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எல்லா படமும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே காஸ்டியூம் மாத்தி போட்டுட்டு இருக்கிற சொல்லுவாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு ஜானரா சொல்லிட்டு இருக்கேன். நான் உடன்படுறேன், அதுல எல்லா வகையிலயுமே சொல்றேன். ஆனா விபி மாதிரி எல்லா ஜானரையும் ட்ரை பண்ண ஒரு ஆள் கிடையவே கிடையாது. ஆனா புரிஞ்சுக்கோங்க, இல்ல இல்ல கிட்டத்தட்ட ஒரு மணிவண்ணனுக்கு அப்புறம் இல்ல ஜி எல்லா ஜானர்லயும் ஒரு படம் ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா அதுல அடிநாதமா ஃபன் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக விபி படம் ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான் தாண்டி ஒண்ணு இல்லைன்ற மாதிரி கடந்து போறது இருக்குல்ல. இல்ல அதை சொல்றேன். இப்ப எல்லாமே வெற்றின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப மாநாடுக்கு அப்புறம் தான் எல்லாரும் இன்னும் அதிகமா திரும்பி பாக்குறாங்கன்னு சொல்றேன். நான் அது அதையும் நம்ம வச்சுக்கணும்ல. அதான் அது உங்க பெர்ஸ்பெக்டிவ். என் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, வெற்றி கடந்து காமெடி படம் எடுக்கிறவனுக்கு அதான் மரியாதை. அது கரெக்ட் தான் ஜி. பட் இப்போ வந்து மாநாடுக்கு அப்புறம் அவரோட லெவல் கொஞ்சம் கூடி இருக்கு பாத்தீங்களா? உங்களே ஃபீல் பண்ண முடியுதா? அது ஆப்வியஸா ஒரு வெற்றிக்கு அப்புறம் கூட தாங்க செய்யும். வெற்றி தோல்வியை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க லேட்டஸ்ட் வெற்றி தோல்வின்ற அந்த பாயிண்ட விட்டுட்டு பேசுங்கன்னு சொல்ற. அதனாலதான் ஆப்வியஸ்லி நீங்க இப்ப சாதாரண ஒரு படம் எடுத்தா கூட ஒரு வெற்றிக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற மரியாதை. இப்ப நீங்க சிம்பிளா சொல்றேன், நீங்க இப்போ ஒரு ஒரு இந்த இது எடுத்தார்ல, ப்ரூஸ்லி படம் எடுத்தாப்ல தெரியுமா? ப்ரூஸ்லி படம் எடுத்தவர் வந்து இப்ப விலங்கு வந்து பிரசாந்த் விலங்கு எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு மரியாதை வருது தெரியுமா? நான் அதை பத்தி பேசல. இப்போ நீங்க சொல்ற பாயிண்டே ஜானர் பத்தி மட்டும் பேசுறேன் நான். அப்ப ஜானரை சொல்றேன். இப்ப நீங்க கேஜிஎஃப் கூட லாஸ்ட் வீக் நடந்த அந்த மீட்டிங் கூட சொல்லியிருப்பாரு யாஷ், இந்த படத்தை இப்ப ப்ரொடியூஸ் பண்றாங்க எல்லாம் ஓகே, பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்றதா பெரிய விஷயமா சொல்லியிருப்பாரு. அதுல நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதான் சொல்றேன், ஒரு ஆக்ஷன் ஒரு வெற்றிக்கு எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கும். ஒரு ஆக்ஷன் வெற்றிக்கு ஒரு காமெடி பட வெற்றியை விட இன்னும் கூட மரியாதை இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து சம்பளம் விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து நீங்க உங்களோட இப்போ நான் ஒரு கம்பெனி வேலை பாக்குறோம், நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றதும் உங்க திறமை உங்க கொஸ்டின் ஒண்ணு இருக்குல்ல ஜி. அதையும் நம்ம பாக்கணும்ல. இப்போ நெல்சன் வந்து விஜய்க்கு அப்புறம் அடுத்து ஒருத்தருக்கு காசு சம்பளம் அதிகமா பண்றாருன்னா அதான் அவங்களோட இதே சொல்றேன். அப்படிதான் போக முடியும், வேற எப்படி பண்ண முடியும்? கேள்வி புரியல இல்ல ஜி. இப்ப நீங்க சேலரி பத்தி பேசுனீங்க தெரியுமா? இப்ப வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்புறம் நெல்சன்லாம் அடுத்தது படம் பண்ணி பெரிய பெரிய சம்பளம் வாங்கி போறாங்கன்னு சொன்னீங்கல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 2 காமெடி படம் ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்றதும் ஒரு 2 ஆக்ஷன் படம் ஹிட் கொடுத்த டைரக்டருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்றதும் கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும்னு சொல்றேன். ரொம்ப அதிகமா அதோட ப்ரொபோஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்றதுலாம் கரெக்ட். பட் அந்த இடத்துல காஸ்ட் அந்த ஒரு லீட் ஆக்டரையும் அதுல வந்து பாப்பாங்கல்ல. ஆக்டரே விட்டுருங்கன்னு சொல்றேன் நான். நீங்க இல்ல லொகேஷன் வச்சு மட்டும் பேசாதீங்க. வேற யாராவது ஒருத்தர் இப்ப நீங்க நாளைக்கு ஒரு புதுசா ஒரு ஆக்டர் அதான் சொல்றேன். அதனாலதான் மாநகரம் அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க என்ன சொல், இப்ப நான் வந்து ரஞ்சித் சாரே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அடுத்து இப்போ படம் பண்ணிட்டு இருக்காப்ல, நட்சத்திரமலை நகரையும் படம் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதான் அவங்க பண்ணுவாங்க, அந்த காசு தான் பண்ணுவாங்க. கரெக்டா? இல்ல அதான் சொல்றேங்க. நீங்க அப்படி எக்ஸாம்பிள் இருக்கு. காலா படத்துக்கு பாத்தீங்கன்னா காலா படத்துக்கு அதுக்கான ஸ்கேல் அதுக்கான பட்ஜெட் பண்ணுவாங்க. கரெக்டா? சம்பளம் அதுக்கான பட்ஜெட்டே விட்டுருங்க. நீங்க இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ் இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ் இதை பாக்காதீங்க. ஓகே, நான் ஜென்ரலா சொல்றேன். இப்ப நீங்க நாளைக்கு வரீங்க ஒரு புது ஹீரோ, இப்ப கார்த்திக் ரவிவர்மா நீங்க ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 படம் எடுக்கிறீங்க, அது 2மே ஒரு காமெடி படமா இருந்தா உங்களோட இப்ப டைரக்டரா உங்க சம்பளம் எப்படி ஏறும் அப்படிங்கறதுக்கும், அந்த 2மே ஒரு ஆக்ஷன் படமா இருந்தா உங்க சம்பளம் எப்படி ஏறும்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். இருக்குங்க. ஏன் சொல்றேன், காமெடி படம் பாக்குறவங்கன்னு பார்த்தா எல்லாரும் பாப்பாங்களா? 100 பேர் சொல்றேன் நான். அது தப்புன்னு சொல்லல, நான் அதை தப்புன்னு சொல்லல. அது எனக்கும் தெரியும் ஏன் எதனால அது இருக்கு, எத்தனை பேர் அதை பாக்குறாங்கன்றத பொறுத்து அந்த ரீச் இருக்கு, அதெல்லாம் எனக்கும் தெரியும். பட் இன் ஜெனரல் அதான் நிலைமைன்னு சொல்றேன். தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா இப்ப மலையாள படம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபிளேவர் உண்டு, தெலுங்கு ஃபிளேவர் உண்டு, நமக்கு கலரே கிடையாது. எல்லா படம் நம்ம எடுப்போம். சரி இல்ல, பட் இப்ப கார்த்திக் ரவிவர்மா வச்சு காமெடி படம் எடுக்கலாமா இல்ல ஆக்ஷன் படம் எடுக்கலாமா? ரெண்டு பேரும் படம் ஆங்கோவர் சீசன். ஆங்கோவரா? இதெல்லாம் ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்து விடுங்க ஃபர்ஸ்ட். சார் போய் தூங்குது சார், வயசான காலத்துல 12 மணிக்கு என்ன சார் வேலை உங்களுக்கு? ஆங்கோவர் எடுக்கலாமா? ஆங்கோவர் தான் கரெக்டா இருக்கும். அவர் தோள இருக்காரு, அவர் செஞ்சு ஏதாச்சும் பண்ணி எடுங்க.